முகமது சதக் ஏஜிஏ பொருள் கல்லூரியில் டெக் ஜம்பூர் 2020 அப்படின்ற பேரில் வந்து மாபூரில் பல்துறை பயிற்சி மாணவர்கள் பாலிடெக்னிக் மாணவர்களுக்காக வந்து மிகப்பெரிய போட்டி திட்டம் நடந்துட்டு இருக்கு. சார், இன்றைக்கு வந்து நம்முடைய சென்னை ஆர்கே நகரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் உங்களுடைய கண்டுபிடிப்பை கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல அவர்களை வரவேற்கலாம். உங்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? சிறப்பு. முதல்ல அறிமுகப்படுத்திக்கோங்க. என்னுடைய பேர் அசோக். அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரி ஆர்கே நகர்லேருந்து நான் அங்கே வந்திருக்கோம் ப்ராஜெக்ட்டுக்காக. கொடுத்துருக்கீங்களா? என்ன துறை எடுத்து படிக்கிறீங்க? எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். எத்தனை வருஷம் படிக்கிறீங்க? தேர்ட் இயர். ஆ, சரி, அவ்வளோ தான். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன படிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ ராஜேஷ், தேர்ட் இயர் படிக்கிறேன். ஆ, இசி குரூப்பு. நான் வந்து பலவகை தொழில்நுட்ப கல்லூரியிலேருந்து வந்திருக்கேன். சரி, நன்றி. என் பேர் கே பரமேஸ்வரன். கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் ஆர்கே நகர்லேருந்து வந்திருக்கேன். தேர்ட் இயர் படிக்கிறேன். படிச்சுட்டுருக்கேன். ஓகேம்மா. தம்பி சொல்லுங்க. என் பேர் ஆர் ஐயனார். நான் இசி தேர்ட் இயர் படிக்கிறேன். ஆர்கே நகர்லேருந்து வரேன், சென்னை. என்னுடைய பெயர் ஜி சூர்யா. நான் பலவகை தொழில்நுட்ப கல்லூரியிலேருந்து வரேன். என்னுடைய டிபார்ட்மெண்ட்டு இசி. என் பேர் எஸ் முனுசாமி. மை டிபார்ட்மெண்ட் ஆஃப் இசி தேர்ட் இயர். கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ்லேருந்து வரேன். சரி, ரொம்ப சிறப்பு. அப்போ எல்லாருமே வந்து ஒரே துறை தான் எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க. சரி, இப்போ எல்லாருமே சேர்ந்து தான் அதை உருவாக்கியிருக்கீங்களா? சரி, பரவாயில்ல. இப்போ தான் முத முதலே இந்த மாதிரி ஒரு போட்டிக்கு வந்துருக்கு. ஏற்கனவே நிறைய கலந்துருக்கீங்க. சொல்லுங்கள். நிறையா போயிருக்கோம் சார். நிறையா போயிருக்கு. சேலம், திண்டுக்கல், எல்லா இடமும் ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போயிருக்கோம். உங்கள் திட்டம் கொண்டு போயிருக்கீங்க. சரி, பார்க்குறதுக்கு ஒரு வண்டி மாதிரி, ஒரு ரோபோட் மாதிரி எனக்கு தெரியுது. முதல்ல இதுக்கு பேர் என்ன வச்சுருக்கீங்க? பிரெயின் கண்ட்ரோல் ரோபோ சார். பிரெயின் கண்ட்ரோல் ரோபோ சார். பிரெயின் கண்ட்ரோல் ரோபோனா அப்போ நம்மளுடைய மூளை வந்து கட்டுப்படுத்தக்கூடியதா? ஆமாம் சார், மூளை நம்ம மூளையாலே ஆன் பண்ணலாம் சார். அப்படியா? எஸ் சார். ஓ, நம்மளுடைய மூளையை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே செயல்படுத்த முடியும்னு சொல்கிறீங்க சார். செயல்படுத்த முடியாது. நம்ம பிரெயின் மூளை இப்போ நம்ம ஃபஸ்ட்லாம் யூஸ் பண்ணலாம் சார். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செல் யூஸ் பண்ணோம்? கீபேட் செல் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் கீபேட்லேயே பின் வந்தது, நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்தது, ஃபிங்கர் பிரிண்ட் வந்தது. இப்போ பார்த்தா ஃபேஸ் லாக் வரைக்கும் வந்துருச்சு. ஆனால் இப்போ ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயின் நினச்சாலே போதும், நம்ம லாக் வந்து அன்லாக் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி அந்த கான்செப்டில் வந்து இந்த பிரெயின் கண்ட்ரோல் ரொம்ப பண்ணியிருக்கோம். இது வந்து கைபேசிக்கு பயன்படக்கூடிய எல்லா இடத்துக்கும் பயன்படுத்தலாம், எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம் சார். ரோபோ வந்து நம்ம எங்கே இருக்கோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது, அதை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இப்போ ரோபோ வந்து இப்போ நார்மலாக போயிட்டே இருக்க சொல்ல எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக ஜிபிஎஸ் மூலிமா லொக்கேஷனுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஜிபிஎஸ் அதாவது வைஃபை மாடலுடைய வேலைன்றது ஜிபிஎஸ். ஜிபிஎஸ் அதுலேயும் நாலு வேலை இருக்குது சார். அதாவது ஜிபிஎஸ் வந்து நம்ம ரோபோ. இந்த போர்டோட பேர் என்ன? இது வந்து ஆர்டினோ. ஆர்டினோவில் நிறைய டைப் இருக்குது. ஆர்டினோவில் நானும் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வைஃபை மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஜிபிஎஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு, எந்த லொக்கேஷன் இருக்குது சொல்லிட்டு காட்டுறதுக்கு, இந்த ரூமில் எவ்வளோ கேஸ் இருக்குது சொல்லிட்டு அது காட்டுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி சென்சார், அது வந்து எவ்வளோ ரூமில் இருக்குது சொல்லிட்டு பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஓ, இப்போ இது வந்து டெம்பரேச்சர் சென்சார் கொடுத்து, டெம்பரேச்சர், இது வந்து கேஸ் சென்சார், கேஸ் சென்சார். இது ஆர்டினோ போர்டு. ஆர்டினோவில் நானோ சாஃப்ட்வேர், நானோ சாஃப்ட்வேர் பயன்படுத்திருக்கீங்க. இது என்ன சொன்னீங்க? இது ஜிபிஎஸ் வைஃபை மாடலு. ஜிபிஎஸ் ஜிபிஎஸ் வந்து அது இருக்குது. இது வந்து இப்போ ரோபோ எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இது. ஓ, அதோட வேலை தான் இது. ஆமாம் சார். சரி, ரொம்ப சிறப்பு. பங்கு என்ன இதுல? ஆக்சுவலா இது வந்து பிரெயின், இது அல்ட்ராசோனிக் சென்சார். ஓ, இது நீங்க பண்ணிருக்கீங்களா? சார், ஆமா சார். அல்ட்ராசோனிக் சென்சார் சார். அதோட வேலை என்ன? அல்ட்ராசோனிக் சென்சார்னா இப்போ வந்து மூவ் பண்ணிட்டே இருக்கேன் சார். நான் வந்து ரோபோ வந்து மூவ் பண்ணும்போது திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல போய் டேமேஜ் ஆகிடும். இப்போ இது வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ளூடூத் டிவைஸ் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கேன் சார். வந்து இப்போ ப்ளூடூத் டிவைஸ் மூலமாக நான் கனெக்ட் பண்ணி இது ரெண்டாம் ஆகும்போது திடீர்னு போய் டேமேஜ் ஆகிடும். ஏன்னா நின்றுச்சுன்னா டேமேஜ் ஆகிடும். அந்த டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்போ நீ மூவ் பண்ணிகிட்டே இருக்கேன். மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர் நடுவில் ஏதோ ஒரு வாலோ ஏதோ வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே திரும்பிடும் சார். லெஃப்ட்டு, ரைட்டு, இது ஆர்னு, லைட்டு எல்லாமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம் சார். கட்டுப்படுத்தணும் சார். நம்ம செல்லுலே ப்ளூடூத் டிவைஸ் மூலமா இது வந்து ஒரு ரிமோட் மாதிரி பண்ணியிருக்கோம் சார். நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் சார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுதான் இந்த அல்ட்ராசோனிக். எஸ் சார். அப்போ இந்த தானியங்கி மருந்து ஏதாவது இயங்கிட்டு இருக்கும்போது தடைகள் ஏதாவது வந்தால் அது போய் மோதாமல் இருக்கிறதுக்கும் இது வந்து உடையாமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் அதை பயன்படுத்திருக்கேன். இது முக்கியமான உங்களோட வேலை. ஆமாம் சார்.
சாமி சொல்லுங்க, நீங்க இதான் உருவாக்கிருக்கீங்களா? ஆமா சார். இதோட பேர் என்ன? இதோட பிரெட் போர்ட் சார். இது வந்து ஆடினோ. இது ஆடினோடா? ஆமா சார். இதோட வேலை என்ன? இதோட நாம் பிரெயின் சென்சார். பிரெயின் சென்சார் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ளூடூத் யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ளூடூத் வந்து வயர்லெஸ் மூலமாக தான் கனெக்ட் பண்ணுவோம். அதனால ப்ளூடூத் யூஸ் பண்ணுறோம். ரிலே பார்த்தீங்கன்னா இதான் சார். ஆ சரி. இது வந்து இம்யூனிட்டி ஆடினோ. அது வந்து இம்யூனிட்டி வேல்யூ பார்க்கறதுக்காக நாங்கள் ஆடினோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணிக்கிறோம் சார். சரி. இது வந்து ரிலே. அது வந்து ஆன் ஆனே சத்தம் கேட்கறதுக்காக நாங்கள் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கிறோம் சார். ஓ, இது வந்து ஆன் ஆயிடுச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்கு இது ரிலே கொடுத்துருக்கீங்க. ஸ்பீக்கர் கொடுத்த ஸ்பீக்கர்ல சத்தம் வந்தது அப்படின்னா ஆன் ஆயிடுச்சு அந்த அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். ஸோ இது வந்து உங்களுடைய முக்கியமான வேலையா இருக்கு அப்படிதானே? ரீசெட் பட்டனு. சரி, இப்போ இது எதுக்காக நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க சார்? இப்போ ரோபோட்டிக்ஸ் போ சார், இந்த ரூமில் வேறு யாரா குறுக்கள் யாரா வந்தாங்கன்னா இந்த ரோபோட்டிக்ஸ் 360 கேமரா அப்லோட் பண்ணுவோம். அப்போனா யாரும் வராங்க இது பார்க்கணும் எல்லாம் கண்டுபிடிச்சிருங்க சார். 360 நம்ம மொபைல் மூலமாகவும் யூஸ் பண்ணலாம் சார். மொபைலில் இது வச்சு மொபைலில் எப்படி இப்படி திருப்பிக்கலாம், நம்ம ஏஞ்சல் வேணால் திருப்பிக்கலாம், இல்லைனா அது ஆட்டோவில் போட்டோம்னா அதே எல்லாத்தையும் திருப்பி அதே பார்த்துங்க சார். இல்லை, எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இது வந்து முழுக்க முழுக்க வந்து பிரெயின் கண்ட்ரோல் தான் சொன்னீங்க. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து இப்போ ஃபோனை ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது, எதிர்காலத்தில் விளக்கு போடுறது, இதை தான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த இடத்துக்கு எதுக்கு நம்மளுக்கு இந்த கேமரா தேவைப்படுது சார்? இப்போ வந்து இப்போ தப்பி தவிர வேறு எவனா வந்து அடிக்கிறான், இது உடைக்க ட்ரை பண்ணுறான் அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் வந்து அலாரம் அடிக்கும். இதில் அப்படியே கேமரா இதில் ரெக்கார்ட் ஆகிடும். ஆடியோ வீடியோ வந்து எல்லாமே ரெக்கார்டு சார். ஒரு இதில் ஆடியோ மட்டும் ரெக்கார்டுன்னு ஒன்று வீடியோ, இது வந்து ஆடியோ வீடியோ ரெண்டுமே சேர்த்து ரெக்கார்ட் பண்ணும் சார். ஓ, அப்போ இது வந்து ஒரு பாதுகாப்புக்காக பாதுகாப்பு. ஓ, அந்த இதுக்கும் நீங்கள் கொண்டு வந்து சார். ரோபோ ரன் பண்ணுறதுக்கு வந்து பேட்டரி. இது என்ன வகையான மின்கலன்? இது வந்து டிசி பேட்டரி. இது வந்து 12 வோல்ட் கொடுக்கும் அவுட்புட்டு. 12 வோல்ட் வந்து 4 DC மோட்டருக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம். 4 சக்கரம் இருக்குல்ல. சரி, இப்போ இது வந்து இயக்கிறதுக்கு 12 வோல்ட் போதுன்னு சொல்கிறீங்களா? ஆமாம் சார். இந்த டிசி இந்த இது மோட்டர் இயக்கிறதுக்கு 12 இதில் மோட்டர் இருக்குது. சரி, முதல்ல மோட்டரை காமிச்சிருவோம். டிசி மோட்டர். மோட்டரே 4 சக்கரத்துக்கு 4 மோட்டர் இருக்கா? 4 மோட்டர் இருக்குது சார். ஏன்னா ஒரு டிசி மோட்டர். டிசி மோட்டர். அதோட திறன் எவ்வளோ? 12 வோல்ட் கொடுத்தா போகும் சார். டிசி மோட்டர். சரி, எவ்வளோ ஆர்பிஎம் எவ்வளோ வேகத்தில் எங்கிற மாதிரி வச்சுருக்கீங்க? ஒரு 100 மில்லி செகண்ட்ஸ். அப்போ 10 RPM வச்சுருக்கீங்க. 100 மில்லி செகண்ட்னா 10 RPM. அப்போது அவ்வளோ மெதுவாக இப்போதைக்கு இயங்குற மாதிரி கொண்டு வச்சுருக்கீங்க. இப்போ 4 மோட்டரும் தனித்தனியாக இயங்குமா இல்லை ஒட்டு மொத்தமாக சேர்ந்து இயங்குமா? ஒட்டு மொத்தமாக சேர்ந்து இயங்கும். நம்ம லெஃப்ட்டு ரைட்டு அதுக்கேற்ற போல் ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் சார். அதுக்கேற்ற போல் கொடுத்து வச்சுருக்கீங்க. சரி. கண்ட்ரோல் சென்சார் வந்து ஒரு ஆப் நாங்களே கிரியேட் பண்ணியிருக்கோம் சார். ஒரு கேம் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஃப்ரூட்ஸ் வரும். நீங்கள் இந்த பிரெயின் சென்சார் கட்டிக்கிட்டிங்கன்னா எந்த அளவு கான்ஸ்டண்ட்டாக இருக்கீங்க மைண்டு, கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அந்த ஃப்ரூட்ஸ் வந்து வெடிக்கும் சார். அப்படி கான்ஸ்டண்ட்டாக இல்லைனா நீங்கள் செதற விட்டிங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸ் வந்து வெடிக்காது சார். அந்த மாதிரி ஒரு கேம் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆமாம் சார். இதுக்கு ப்ளூடூத் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு ஒரு கேம் கிரியேட் பண்ணியிருக்கோம் சார். ஒரு விளையாட்டாக பயன்படுத்திருக்கீங்க? ஆமாம் சார். ஓ, இதா அந்த இதா? ஆமாம் சார். இது என்னது இப்போ ஒரு ஆப்பிள் மாதிரி இருக்குது? ஆப்பிள் தான் சார். ஆ சரி. நீங்கள் எந்தளவு இந்த பிரெயின் சென்சார் வந்து இப்போ ஹெட்டில் கட்டிக்கணும் சார். ஹெட்டில் கட்டிக்கிட்டால் எந்தளவு நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அது இந்த வேல்யூ வந்து இதில் பார்த்துக்கலாம் சார். இது ஃபுல்லாச்சுன்னா இந்த ஃப்ரூட்ஸ் வந்து பிடிக்கும் சார். அப்படி இல்லைனா நீங்கள் செதற விட்டீங்கன்னா மைண்டு நீங்கள் வந்து உங்கள் நினைவு வந்து செதற விட்டிங்கன்னா அது இதாக வரும். நம்ம என்ன நினைக்கணும் மனசில் இது கட்டிக்கிட்டு இருக்கும்? இந்த இது கான்ஸ்டண்ட்டாக இப்போ ரோபோ, இப்போ ரோபோ கான்செப்டில் இருக்கும். இந்த ரோபோ வந்து இப்போ ஆன் ஆகணும். நம்ம பிரெயினில் அந்த கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் சார். மனசில் வந்து இந்த ரோபோ ஆன் ஆகணும் நினச்சிட்டே இருக்கணும். ஆமாம் சார். அந்த விஷயம் மட்டும் தான் மைண்டில். ஆமாம் சார். ஓ, அப்படி நினச்சா போதும். இது வந்து வெடிச்சு வெடிச்சதுன்னா ஓ பரவாயில்ல ஆன் ஆகிடுச்சு சார். இப்போ வெடிச்சுன்னா இது ஆக்சுவலாக ஒரு ப்ளூடூத் டிவைஸ் இல்லை சார். சொன்னால முன்னாடி அசோக் சொன்னால் ப்ளூடூத் டிவைஸ். அந்த ப்ளூடூத் டிவைஸ் மூலமாக கனெக்ட் ஆனால் அந்த ஸ்பீக்கரில் வந்து சவுண்ட் வந்துடும் சார். ஆன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் வந்துடும் சார். ஆமாம் சார். விளக்கம் ஏறிங்க சார். சோதனை செஞ்சு பார்க்கலாம். சரி, வேறு என்ன அப்படின் 3 ஆப் சொன்னீங்களே, வேறு என்ன செயலி இருக்குது? கேமரா சார். கேமரா, கேமராக்கு வந்து கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்கேன் சார். ப்ளூடூத் கண்ட்ரோலர்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் சார். சரி, இது வந்து ஒரு ப்ளூடூத் டிவைஸ் மூலமா தான் சார் கனெக்ட் ஆகுது. இதன் மூலமா ரோபோட் வந்து வலது ரைட்டு மூவ் பண்றதுக்கு ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ஹார்னு லைட்டு எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் சார். வேற வேற எதுக்கு தேவைப்படுது? வேற என்ன? கேமராக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் சார். லைட்டு ஆட்டோ அண்ட் ஸ்பீக்கர் ஃபார்வர்டு ரிவர்ஸ் லெஃப்ட்டு ரைட்டு ரன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாஃப் பண்ணிக்கலாம் அண்டு லைட்டு ஆட்டோவில் போட்டு லாட்டோவில் போட்டு அல்டர்னேட் சென்சர் மூலமாக நம்ம ரன் பண்ணிக்கலாம். இந்த பாலிடெக்னிக் மாணவர்களை பொறுத்தவரை என்ன அப்படின்னா பிரெயின் கண்ட்ரோல் ரோபோ அப்படின்ற ஒரு பேரில் வந்து
கொஞ்சம் வித்தியாசமாக எதிர்காலத்தில் இப்படி தான் இனிமேல் இருக்க போகுது அப்படின்றத இப்போவே வந்து ஒரு பொம்மை மாதிரி அவங்க நம்மளுக்கு செஞ்சு காமிச்சிருக்காங்க. இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இனிமேல் எதிர்காலத்தில் வந்து நாம் எந்திரிச்சு நம்ம எந்த வேலையும் பார்க்க வேண்டியதில்லை, நம்ம மனசில் நினச்சாலே போதும், நம்ம உலகத்தில் எங்கே இருந்தாலும் மனசில் நினச்சா நம்ம இருக்கிற இடத்துல நம்ம எல்லாமே சாதிக்க முடியும், நம்ம யாரை நம்பி இருக்க வேண்டியதில்லை, நமக்காக பிரத்யேகமாக நம்மளை மாதிரியே உருவாக்கப்பட்டதா இந்த ரோபோ அப்படின்னு அவங்க அதை உருவாக்கியிருக்காங்க. இதில் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம வீட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்குது, நடக்கிற விஷயங்களை பதிவு பண்ணக்கூடிய ஒரு கருவியாக இருந்துகிட்டு இருக்கு. இது தாண்டி வீட்டில் எதுவுமே நடக்காது, வீட்டு முழுக்க இது வந்து ஆக்கிரமித்து கொள்ளும், நம்ம பாதுகாப்பாக உணர முடியும், பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கும் எல்லா வகையிலும் இந்த பிரெயின் கண்ட்ரோல் ரோபோ அப்படின்றது நம்ம வாழ்க்கைக்கு பயன்படும் கிட்டத்தட்ட வந்து முடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு, உருவாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வகையான சோதனைகள் இப்போதைக்கு நம்ம செய்து காண்பிக்க முடியும் வெற்றிகரமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றத இப்போ நம்ம சோதனை செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் சொல்லலாம். கிரிமின் அணைகிறோம் சக்சஸ் தானாகும். கோடிங் பற்றி நாங்கள் கோடிங் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த இன்டர்ன்ஷிப் வேல்யூ FFFC அந்த கோடிங் வந்து சக்சஸ் சக்சஸ் ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து கனெக்ட் பண்ண போகிறோம், கனெக்ட் ஆச்சு. இப்போ நான் ரன் பண்ண போகிறேன். இப்போ லைட்டு பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது, ஆறுனேன். இப்போ நான் ஸ்டாஃப் வந்துட்டு ஆட்டோவில் போட இப்போ நான் வந்து கேமரா வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். V3 8 0 Pro வந்து நம்ம அப்ளிகேஷனில் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா வந்து 360 degree வரைக்கும் வளைச்சிக்கலாம். இப்போ வந்து மேலே தூக்குறேன், அதுக்கப்புறம் ரொட்டி பண்ணிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி 360 degree வரைக்கும் வளைச்சிக்கலாம். நம்ம அது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டோர் பண்ணிக்கலாம், ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணுறது ஃபுல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. இதனுடைய ஜிபி பார்த்திங்கன்னா, ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 16 GB வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ GPS வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஒய்ஃபை மாடல் மூலிமா இப்போ GPS ஆண்டனா, அது GPS ஆண்டனா வந்து நேற்றுக்கு வெளியே வரோன்னா மேலே வந்து 12 சேட்டலைட் இருக்கும். அதில் வந்து மேக்ஸிமம் 4 சேட்டலைட் வந்து கனெக்ட் ஆகும். அது மூலிமா வந்து நம்ம லொக்கேஷன் இருக்கிற ரோபோ எங்கே இருக்குது சொல்லிட்டு நம்ம லொக்கேஷன் வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து அவர் அப்படியே பார்ப்பார். அது இல்லாமல் நம்ம டெம்பரேச்சர், ஹியூமினிட்டி அண்டு கேஸ் சென்சார் வந்து இது மொபைல் மூலிமா இப்போ பார்த்துக்கலாம். இருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஒய்எம்ஆர் ரோட்டில் இருக்கும். இப்போ டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா இந்த காலேஜில் வந்து 32 இருக்குது, இம்யூனிட்டி பார்த்திங்கன்னா 63 இருக்குது, கேஸ் வந்து 16 இருக்குது, லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கரெக்டாக காமிக்குது. இப்போ சென்சார் வந்து கனெக்ட் ஆகிடுச்சுனா அங்கே க்ரீன் கலர் லைட்டு சைடில் வந்து எட்ஜில் வந்து எரியும். நெக்ஸ்ட் அவன் கொடுக்குறான், இப்போ கனெக்ட் ஆகுது. இப்போ ஃப்ரூட்ஸ் வரும், நிறையா ஃப்ரூட்ஸு. அவன் எந்தளவு கான்ஸ்டண்ட்டாக இருக்கான் பிரெயின் அந்தளவு ஒன்று அதனுடைய வேல்யூ தெரியும். அவன் என்ன எந்த அளவு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வேல்யூ ஃபுல் இதில் கிடைக்கும். ஒரு ஒரு ஃப்ரூட்ஸாக மாறிக்கிட்டே இருக்கும். அவன் எந்த அளவு நினைக்கிறான்னு இப்போ இருக்கும். ஒரே கான்ஸ்டண்ட்டாக இருக்கான், ஃபஸ்ட்டு நினைக்கிறான் கான்ஸ்டண்ட்டாக மேலே ஏறுது, இதாகுது நினச்சிட்ருக்கான், இதாகிடுச்சு நினச்சிட்டான், சக்ஸஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் வரும். நினைக்கிறான் சைடில் வேல்யூ தெரியும்,
நினைக்கிறான் மேலே ஏறுது நினச்சிட்ருக்கான். இதாகிடுச்சு, சக்ஸஸ் ஆகிடுச்சு, ஒரே கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல் குறையுது. பிரெயின் கண்ட்ரோல் ரோபோ சொன்னே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, எப்படி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க, ஆனால் கண்டிப்பாக செம்மையாக பண்ணி முடிச்சிங்க. வாழ்த்துக்கள்டா தம்பி, ரொம்ப 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 ஒரு பெரிய விஷயம் சரிங்களா. ஏன்னா பெரிய பின்புலம் கிடையாது, படித்த விஷயங்களை நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களாக கோர்த்து 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 அதுவும் வந்து பிரெயினை வந்து கட்டுப்படுத்தி அதை வந்து இயக்கத்துக்கு கொண்டு வருதுன்றது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரிங்களா. என்ன தம்பி சொல்லுங்கள், இதுக்கு வந்து நாங்கள் மட்டும் பண்ணல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முக்கால்வாசி ஹெல்ப் பண்ணது வந்து எங்களுக்கு சார் பண்ணார், பிரேம் சார்னு ஒருத்தர், அவர் தான் எல்லாமே இந்த கோடிங்கெலாம் அவர் தான் ஹெல்ப் பண்ணார். எங்களுக்கு அவ்வளோவும் தெரியல, பிரேம் சார் தான் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தார். கண்டிப்பாக அவங்க தான் கூடுதலாக உறுதுணையாக இருந்தாங்க அப்படிதான். சரி, இந்த ஒரு திட்டத்தை நீங்கள் எங்கெங்கெல்லாம் கொண்டு போயிருக்கீங்க, யார் சொல்கிறாங்க சொல்லுங்கள். இதை வந்து நாங்கள் சேலம் பாலிடெக்னிக் கொண்டு போயிருந்தோம், அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிச்சுட்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு திண்டுக்கல் போயிருந்தோம், திண்டுக்கல்ல வந்து ப்ரைஸ் வின் பண்ண முடியல, ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் ஒன்றா வச்சதுனால அங்கே வின் பண்ண முடியல. நெக்ஸ்ட் இங்கே வந்து இந்த காலேஜ் கொண்டு வந்திருக்கோம். சரி, நீங்கள் இதை இப்படியே விட்டுறாதீங்க, இதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க சரியா. ஓகே சார். சரி, இப்போ இதை வந்து அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போக போகிறீங்க, இதோட அடுத்த வேலை என்ன 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 அடுத்த அந்த சார் இது மூலமாக இப்போ அடுத்தது வந்து இப்போ நம்ம பிரெயினில் நினச்சப்ப பேசத்திறவங்க இருக்காங்களே அவங்க பிரெயினில் நினச்சா கொஞ்சம் அப்படி இது அந்த ரோபோ வந்து பேசுகிற மாதிரி அதுமாரி கொஞ்சம் வேறு வேறு கொஞ்சம் அப்புறம் ஏஞ்சி இதுமாரி ரோபோடிக்ஸ் வந்து இப்போ நம்ம கை இல்லை நம்ம பிரெயினில் நினச்சா அது ஏன்னா தண்ணி வேணும் அர்ஜெண்ட் ஆபத்து அதுமாரினா எதனா ஒன்று எடுத்துன்னு வர மாதிரி ஹெல்ப் பண்ணுற மாதிரி நிறையா விஷயத்தில் இது பண்ணலாம். ஓ, அந்த மாதிரி கொண்டு வர முடியுங்க. ஆமாம் சார், இப்போதைக்கு பேசிக்காக இதுமாரி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம், சிறப்பாக கொடுத்து பிரெயினில் ஆன் பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணுறோம். சரி, இப்போதைக்கு நீங்கள் வந்து ப்ளூடூத்தில் தானே உருவாக்கியிருக்கீங்க சார். ப்ளூடூத்தில் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி தான். இப்போ நல்லா நம்ம இதை வீட்டில் வச்சு நம்ம வெளியூருக்கு போகிறோம் அப்படின்னா ரொம்ப தூரமாக இருக்கும்போது வேறு மாதிரி மாற்ற முடியுமா, எல்லா இடத்தையும் பயன்படுத்த முடியுமா, நம்ம வெளியூரில் இருந்தும் இதை இயக்க முடியுமா? அதோட கான்ஸ்டன்ட் பொறுத்து தான் சார் இருக்குது, எவ்வளோ கெப்பாசிட்டி எல்லாமே மாற்றணுன்றீங்க, மாற்றும் போது கொண்டு வரலான்னு சொல்கிறீங்க அப்படி தானே? ஃபியூச்சரில் மாதிரி பண்ணலாம் சார். ஓ, ஓடிஜிலையும் கொண்டு வர முடியும்னு சொல்கிறீங்க? பண்ணலாம் சார், பண்ணலாம், வாய்ப்புகள் இருக்குது, வாய்ப்பு இருக்குது அப்படிதானே. சரி, இது உருவாக்குறதுக்கு எவ்வளோ செலவாச்சு உங்களுக்கு சார்? மேக்ஸிமம் 40,000 ஆச்சு சார். அந்த பிரெயின் சென்சார் மட்டுமே 15,000 சார். ஓ, டெலிவரி பண்ணத்தோட சேர்த்தே 15,000 சார். அப்புறமேட்டா இது மேக்ஸிமம் இதில் பார்த்தீங்கன்னா 10,000 மேக்ஸிமம் 30,000 ஆச்சு சார். இது மட்டும் உருவாக்குது 40,000 செலவு. ஆமாம் சார். சரி, இது வந்து எல்லா இடத்துலையும் பயன்படும், வீடுகளுக்கு மட்டும்தான்? வீடு வீடுக்கும் சொல்றது, இது வந்து மிலிட்ரிக்கும் யூஸ் ஆகுது சார். ஓ, மிலிட்ரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தாக்க வராங்க, அதை வந்து கேமரா மூலமாக நம்ம பார்த்துக்கலாம் சார், அதுக்காக யூஸ் பண்ணுறோம், பயன்படுத்தலான். அப்போ எல்லா துறைக்கும் இது பயன்படக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பாக இருக்கு, நம்ம படிப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். ஸோ ரொம்ப நன்றி, ரொம்ப சிறப்பாக உங்கள் கண்டுபிடிப்பை காட்சிப்படுத்திட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சரியா. இதை விட்டுறாதீங்க, இதை அடுத்தடுத்த கட்டத்தை கொண்டு போங்க சரியா. உங்களுக்கும் உங்களுடைய கல்லூரிக்கும் மக்கள் தொலைக்காட்சி ரொம்ப மிக்க நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.